www.cinemanew.in. கூலி தொழிலாளி காளியன், இவரது மனைவி செல்வி. நேற்று முன்தினம் இவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம், இவரது மகன்கள் மணிகண்டன், வீராசாமி, சின்னத்தம்பி ஆகியோர் திடீரென செல்வி வீட்டுக்குள் புகுந்துள்ளனர். அங்கு தனியாக இருந்த செல்வியிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர். செல்வி சத்தம் போடுவதை கேட்டு அவரது தாயார் அங்காளம்மா தடுக்க வந்தார். சிலிமிஷம் செய்ய முடியாத ஆத்திரத்தில் செல்வியும் மற்றும் அவரது தாயாரையும் மூன்று பேரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். தாயும் மகளும் கதறுவதை கேட்ட அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஓடி வந்தனர். அதற்குள் அந்த மூன்று பேரும் தப்பி சென்றனர். இதையடுத்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் செல்வி. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் நேற்று இரவு அவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் செல்வியின் தாயார் பீடா கடை உள்ளது. இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த பீடா கடைக்கு தீ வைத்தனர். தீ வைத்துவிட்டு தப்பியோடிய மூணு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரத்தில் நடந்துள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.